நீங்க பாத்துட்டு இருக்கிறது பூட்டே, நான் உங்க பூபதி. சோ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பேடிஎம் ஃபர்ஸ்ட். பேர் கேட்க கொஞ்சம் புதுசா இருக்கலாம். சோ பேடிஎம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பெய்டு சப்ஸ்கிரிப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா 12,000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன்ஸ், வவுச்சர்ஸ் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இது என்ன, இதுக்கு எவ்வளவு பே பண்ணும், இது என்ன சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ நம்ம கிளியரா பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துடும். ஸோ இந்த வீடியோவை வழங்குவோர் பேடிஎம். ஸோ பேடிஎம் இதை பற்றி நான் சொல்லி தான் தெரியணும் அவசியம் இல்லை, ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த பேடிஎம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஆன்லைன் வாலெட்டாக வந்தாங்க, மணி வாலெட் மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட விர்ச்சுவல் பேங்க்கு, இப்போ பார்த்தீங்கன்னா இ காமர்ஸ் சைட்டு, ஆன்லைன் ஷாப்பிங், அந்த பேடிஎம் மால்னு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள், நீங்கள் பேடிஎம் யூஸ் பண்ணுறீங்களா? அப்படி யூஸ் பண்ணால் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க? பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் பேடிஎம் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு கேட்கறதுக்கு காமெடியாக இருக்கலாம். ஸோ பெட்ரோல் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். அதில் உண்மையாலுமே கேஷ்பேக் இருக்குது, நிறையா வருது கேஷ்பேக். நான் வீட்டுக்குலாம் பெட்ரோல் அடிச்சோம்னா பேடிஎம்ல பே பண்ணோம்னா கேஷ்பேக் வருது. இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ்க்காக நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் தரப்புக்கு தான் இது புதுசு. ஸோ நாம் இதுக்கு முன்னாடி வந்து எப்படி கிட்டத்தட்ட அமேசான் ப்ரைம் அந்த மாதிரி பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தால அதே மாதிரி, பட் இங்கே கொஞ்சம் இவங்க டிஃப்ரெண்ட்டாக மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு என்ன அப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்க, இந்த பேடிஎம் ஃபர்ஸ்ட்ல என்ன அப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேடிஎம் ஆப் ஓப்பன் ஆகி அந்த பேடிஎம் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற அந்த இது பேஜுக்குள்ளே வந்து போயிடும். ஓகேவா? ஸோ இந்த பேடிஎம் ஃபர்ஸ்ட்டை பற்றி என் ஸ்மார்ட் ஃபோனில் நான் இப்படி பார்த்து சொல்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு நான் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வீடியோவில் இந்த இடத்துல போடுறேன், பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேடிஎம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கனாலே தெரியும், 1 இயர் மெம்பர்ஷிப், அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் தான், 1 இயர் மெம்பர்ஷிப் நீங்கள் ஆகணும். இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 750 ரூபாய். பட் இது 750 ரூபா முழுசாக கிடையாது, கீழே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நீங்க 750 ரூபாய் கொடுத்து பே பண்ண உடனே 100 ரூபாய் கேஷ்பேக் உங்க வாலெட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கிட்டத்தட்ட இது 650 ரூபாய். சோ 650 ரூபாய்க்கு என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஷ்பேக்குங்கிறது 1,500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னா நீங்க அமௌண்ட் ஆட் பண்ணக்குள்ளேயும் கேஷ்பேக்காக வரும், மூவி டிக்கெட்ஸும் 1,200 ரூபாய் கிட்ட வரும்னு சொல்றாங்க. இப்போ ஏதாவது ஒரு டவுட் இருக்குது எப்படின்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல சொல்லியிருப்பாங்க எப்படி உங்களுக்கு அமௌண்ட் கேஷ்பேக் வரும், இதெல்லாம் என்ன அப்படிங்கறத கிளியரா சொல்லியிருப்பாங்க, ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஓட. சோ இந்த மாதிரி கேஷ்பேக்குங்கிறது 1,500 ரூபாய் வரது உள்ளது. சோ அது கீழே பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்ங்கிற கேட்டகரியில 1,200 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும், அதாவது அந்த சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். பாத்தீங்கன்னா EROS அப்படிங்கிற அந்த பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் 12 மாசத்துக்கு, சோனி லைவ் உங்களுக்கு தெரியும், சோ அந்த டிவியோட அந்த சப்ஸ்கிரிப்ஷன் 12 மாசம். கீழே பாத்தீங்க அப்படின்னா வியூ, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் கிட்டத்தட்ட வந்து இந்த ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் மாதிரி தான், இந்த எக்ஸ்க்ளூசிவான வெப்சீரிஸ் இதெல்லாம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3 மாசத்துக்கு ப்ரீமியமாக இருக்குது. ப்ரீமியம் மியூசிக்குங்கிறது நமக்கு தெரியும், நம்ம ஆன்லைன் மியூசிக் ஸ்ட்ரீமிங் பார்த்துருப்பீங்கல்ல கானா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீக், அது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 12 மாசத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் ட்ராவலு, ஊபரு, அது மட்டும் இல்லாமல் ஊபர் ஈட்ஸு, கோல்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ருபீஸ்க்கு வவுச்சரு, அது மட்டும் இல்லாமல் எத்தனை மாதத்துக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜொமேட்டோ கோல்டு மெம்பர்ஷிப்புங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாக ஒர்த் அப்படின்னு சொல்லுவேன். இதை பற்றி எனக்கு தெரியாது பர்சனலாக, நான் ஒரு தடவை சென்னை போயிருந்தேன், அப்போ என் ஃப்ரெண்டு வந்து இந்த ஜொமேட்டோ கோல்டு மெம்பர்ஷிப்பில் இருந்தார். ஸோ அவர் என்ன சொன்னாங்கன்னா அந்த ஜொமேட்டோக்குள்ளே இருக்குது இந்த ஹோட்டலில் தான் வந்து இந்த கோல்டு மெம்பர்ஷிப் அக்செப்ட் பண்ணணும். அந்த ஹோட்டலில் நீங்கள் போய் சாப்பிட்டு, ஓகேவா, இப்போ ஒரு 1,000 ரூபாய்க்கு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, 3 பொருள் ஆர்டர் பண்ணியிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 300 ரூபாய், இன்னொரு பொருள் 300 ரூபாய், வேற ஏதாவது அப்படியே வருதுன்னு வச்சுக்கோங்க, எந்த பில்லுல எதோட ரேட் அதிகமோ அதுக்கு அடுத்தபடியா இல்லைன்னா அந்த ரேட்டுக்கு ஈக்குவலான இன்னொரு பொருளோட ரேட்டை வந்து பில்லுல மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து உண்மையா ஒரு நல்ல விஷயமா தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு அந்த ஜொமேட்டோ கோல்டு மெம்பர்ஷிப் வந்து ஒர்த்தா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 3 மாசத்துக்கு வந்து இதுலேயே வந்துடும். இது இப்போ நான் சொன்ன இது எல்லாமே இந்த ஒரு நீங்க மெம்பர்ஷிப் ஆயிட்டீங்க, அதாவது பேடிஎம் ஃபர்ஸ்ட்ல மெம்பர் ஆகிட்டீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சிடும். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் கேஷ்பேக் ஆஃபர்ஸ் அரௌண்ட் இயர்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் ப்ரையாரிட்டி உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக இருக்கும் இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ், இந்த கூப்பன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேடிஎம் மாலுக்கு. ஓகேவா? இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேடிஎம் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மெம்பர்ஷிப்புக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஜாயின் ஆகுறதுனா ஜஸ்ட் கீழே ஜாயின் இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா என்ன நடக்கும்னா நம்ம நார்மலாக பார்க்குற மாதிரி தான், டெபிட் கார்டு எப்படி வந்து நம்ம பேடிஎம்ல வாலெட்டில் அமௌண்ட் ஆட் பண்ணுவோமோ, ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். என்ன பேமெண்ட்டோ அந்த மெத்தடை நீங்கள் கிளிக் பண்ணி பேமெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஆயிடும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், எதுக்கு பேடிஎம் இதை நம்ம கொடுக்குறாங்க? கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் ஒருத்துங்கிறீங்க, அதை ஏன் வெறும் 650 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதை அவங்களால பண்ண முடியும், பண்ண முடியாமல் இல்லை. ஸோ மொதல் விஷயம் என்னன்னா யூசர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம பேடிஎம்
ஓப்பன் பண்ணி வச்சுப்போம், அவ்வளோவா ஆக்டிவாக இருக்க மாட்டோம் அதில். ஸோ அந்த ஆக்டிவ் யூஸரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இது அவங்க பண்ணுறாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக இது 650 ரூபா இல்லை 750 ரூபா நம்மகிட்ட இருந்து போகுது, 100 ரூபா கேஷ்பேக் வந்து அது 650. ஸோ இதை எப்படி வச்சுப்பீங்களோ வச்சுக்கோங்க. ஸோ இந்த அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பேமெண்ட்லாம் அதிகமாக பண்ணுவேன், இந்த கேஷ்பேக்கு பேடிஎம்ல இது பண்ணுறது நிறையா பார்த்தீங்கன்னா, இந்த பேடிஎம் மாலில் பை பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் அடிக்கடி பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த ஜொமேட்டோ கோல்டு மெம்பர்ஷிப்பை பற்றி மேபி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சிருக்கும், அது உண்மையாலுமே ஒர்த்தானது. நீங்கள் அதிகமாக வெளியே சாப்பிட்றீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் இப்போ நான் சொன்ன சைட்ஸில் எல்லாமே ஆல்ரெடி ப்ரீமியம் மெம்பராக இருக்கிறீங்க பணத்தை கேட்டிங்கன்னா, இது 650 ரூபா போயிட்டு ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த பணம்லாம் மிச்சம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த மெம்பர்ஷிப்புங்கிறது நமக்கு புதுசு இல்லை, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமேசான் கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது நீங்கள் அமேசான் பிரைம் மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரையாரிட்டி ஷிப்பிங், இந்த அமேசான் மியூசிக், அமேசான் வீடியோலாம் பார்த்துக்கலான்ட்டு. பட் அது அமேசான்குள்ளே மட்டும்தான். பட் பேடிஎம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க இதுக்குள்ளே ஆன்லைனில் இருக்கிறது. ஸோ அதனால இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த பேடிஎம் ஃபஸ்ட் நீங்கள் ஆவீங்களா அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ கைஸ். Thank you for watching the video. So, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பேடிஎம் ஃபஸ்ட்டை பற்றி இன்னும் நிறைய டீடெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும், இல்லை நீங்கள் இந்த மெம்பர் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஃபஸ்ட்டுனு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேடிஎம் ஃபஸ்ட்டு அந்த பேஜுக்கு போயிடும். ஸோ நீங்கள் மெம்பர் ஆகணும்னா மெம்பர் ஆகிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை பற்றினா உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதை படிப்பேன். இதை தாண்டி வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். லவ் யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.